நாணிகளின் வழிபாடு மிகவும் எளிமையானது என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆனா பெரியவர்கள் ஒரே வாட்டை கத்தீச மாணிக்க வாசகா, நீ எல்லாம் பெரியோர் ஐயா, எனக்கும் அருள் செய்யணும் ஐயா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, தாய்மார் சாமிகளே, பட்டத்தார் ஐயா, பத்திரிகைநாதனே, திருஞான சம்பந்தர் ஐயா, திருநாவுக்கரசே, பதஞ்சலி முனிவா, அருணிகநாதன் போயிட்டே இருப்பான். இது ரொம்ப லெகுவு. இப்போ இது ரொம்ப லேசா வலுத்ததற்கு எதிராக வாடு கடல் உலகினில் பூஜை சேர்த்து அடுத்து தான் ஆரம்பிக்கிறார். யானை முதலாய் எறும்புயிராய, யானை முதலாய் எறும்புயிராய, ஊனமில் யோனி உள்வினை பிழைத்தும். யானை முதலாய் எறும்புயிராய், யானையிலிருந்து யானை எறும்பு, 84 லட்சம் ஜீவராசிகள், 84 லட்சம் ஜீவராசிகள் உலகத்தில் இருக்கு தோற்றம். அது முன்னுமே சொல்லியிருக்கிறேன். 11 லட்சம் ஊர்வன 11, இந்த 84 லட்சம் ஜீவராசிகளையும் பல முறை சொல்லியிருக்கேன். ஊர்வன 11 9 மானுடம், நீர் பறவை நாற்காலூர் பவத்து, சீரிய பந்தமாம் தேவர் 14 அயன் படைத்த அந்த மீழ் சீர் தாவரநாளேந்தன் வினை சொல்லியிருக்கு. அப்போ 9 லட்சம் தரையில் ஊர்ந்து செருகின்ற உயிர்கள், 9 லட்சம் ஊர்வன 11, 11 லட்சம் பேதங்கள் தரையில் ஊர்ந்து செரு, எறும்பு பாம்பு அதப்படி பல உயிர். ஊர்வன 11 9 மானுடம், 9 வகையான தோற்ற பேதம் இருக்கும் மானுடத்தில். நீர் பறவை நாற்காலூர் பவத்து, நீர் வாழ்த்து 10 லட்சம் பேதம் இருக்கு. நாற்காட்சியம் 10 லட்சம் பேர், பறவைனத்தில் 10 லட்சம் பேர். இப்படி ஒவ்வொன்றும் 10 லட்சம் தோற்ற பேதம், மைனா, குயில், ஆந்தை, கோட்டா இப்படி இருக்கும். பந்தமா தேவர் 14 அயன்பட தேவர்கள் வகையில் மட்டும் கணங்கள், தேவ கணங்கள் 14 லட்சம் பேதம் இருக்கு, 14 லட்சம் பேதங்கள் இருக்கு. அடுத்தது தாவரங்கள் 20 லட்சம் பேதம் உள்ளது. ஊர்வல 11 9 மானுடம், நீர் பறவை நாற்காலூர் பவுத்து, சீரிய பந்தமாம் தேவர் 14 அயன் படைத்த அந்த மில் சீர் தாவரனால் ஐந்தினார். 20 லட்சம் பேதம் உள்ளது இந்த தாவரங்கள் அப்படின்னார். இப்பொழுதும் அவர் என்ன சார், யானை முதலாய் எறும்புயிராயர். எல்லா ஜீவராசிகளும் ஒரே பாடல், ஒரே வழியில் இருக்கிறார். 84 லட்சம் ஜீவராசிகளும் யாராக இருந்தாலும் சரி, இப்போ முதல் பாடல் வந்து வலுத்துதிர் கெளிதாய் வாறுகடல் உலகின படி பூஜை செய்வதற்கு ரொம்ப லெகு தான். அது யார், இப்போ தான் உயிரினங்கள் தோற்றத்தை பற்றி சொல்கிறார். இப்படியெல்லாம் அத்தனையும் எல்லாம் வல்ல தலைவனுடைய ஆசியால் உயிரினங்கள் தோன்றுது. யானை முதல் எறும்பு வரை உலக தோன்றுது. ஊனமில் யோனி உள்வினை பிழைத்தும், யானை முதலாய் எறும்பு ஈராய, ஊனமில் யோனி உள்வினை பிழைத்தும். இது வந்து எல்லா ஜீவராசிகளும் தத்துவம் உண்டு தான், உயிர் தத்துவம் என்பது உண்டு தான். எல்லா ஜீவராசிகளும் உண்ண உடல் உறவு கொள்ளும், கருதரிக்கும், உண்பதும் உடல். மற்ற ஜீவர மனிதன் அப்படி தான், மற்ற ஜீவராசிகள் எல்லாம் உண்பதும் எனப்பெருக்கும் செய்யும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.